பாருங்க சோயா டிக்கா மசாலா பண்றதுக்கு நான் 1 கப் நிறைய சோயா சங்க்ஸ் எடுத்துக்கங்க இது பெரிய சைஸான சோயா சங்க்ஸ் எடுத்துக்கேன் பாருங்க இப்போ ஒரு வாணலியில சுமார் 800 ml தண்ணி வெச்சி நல்லா இது போல கொதிக்க விடுங்க கொதிக்கிற தண்ணியில நாம எடுத்து வச்சிருக்கிற சோயா சங்க்ஸ் போட்றலாம் அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் டு 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் ஊத்திடுவோம் நம்ம பசும் பால் தான் ஊத்திரலாம் இது அப்படியே ஒரு நல்ல 4-5 கொதி வரட்டுங்க இடையில ரெண்டு வாட்டி இது போல கலந்து ஊற்றுங்க என்ன பால் ஊத்தி இருக்கறனால அது பொங்கி வரும் அதனால இது போல கலந்து விட்டு இப்ப அடுப்ப கொஞ்சம் ஸ்லோ பண்ணிருங்க பாருங்க ஒரு 30 செகண்ட்ஸ் ஆயிருச்சு நல்ல ரெண்டு மூணு கொதியும் வந்திருச்சு இப்போ நம்ம வந்து இத க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இது இப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு இப்படியே சோக் ஆகட்டும்ங்க பாருங்க சோயா சங்க்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறி இருக்கு இப்போ இந்த தண்ணியை நல்லா கீழ வடிச்சிட்டு ரெண்டு மூணு நல்ல தண்ணியில போட்டு நல்லா அலசி பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல நல்ல தண்ணியை ஊத்தி நல்லா இது போல அலம்பிக்கிங்க அலம்பி இது போல பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிங்க தண்ணி இல்லாம சுத்தமா இது போல பிழிஞ்சு எடுத்துக்கிங்க பாருங்க இது போல லேசா உடையத்தான் செய்யும் உடைஞ்சாலும் பரவாயில்ல இது போல பிழிஞ்சு எடுத்துக்கிங்க பாருங்க பாருங்க சோயா சங்க்ஸ் நல்லா இது போல பிழிஞ்சு எடுத்துக்கிங்க இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்த சோயா சங்க்ஸ் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் அதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் கெட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் ரெட் சில்லி பவுடர் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணலாங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு இப்படியே மேரினேட் ஆகட்டுங்க மூடி வச்சிடலாம் டிக்கா மசாலாவுக்கு தேவையான பொருட்களை பருத்து அரைச்சிக்கலாங்க 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டரும் போட்டுக்குங்க இதுல ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து இது போல கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிங்க கூடவே ஒரு 3 பல்லு பூண்டு இது போல கட் பண்ணி போட்டுக்குங்க ஒரு சிறிய துண்டு பட்டை 2 லவங்கம் ஒரு சிறிய துண்டு இஞ்சி ஒரு 10 பாதாம் பருப்புங்க இது சுடுதண்ணியில் போட்டு தோலை நீக்கி இது போல ஆட் பண்ணிக்கிங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் இது போல கட் பண்ணி இது கூட சேர்த்துக்குங்க கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க தக்காளி பழம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதங்கிருச்சு இப்போ இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது இப்படியே ஆறட்டுங்க அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி அதையும் நம்ம மிக்சி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம வதக்கின தக்காளி வெங்காயம் இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது இப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் நம்ம மேரினேட் பண்ணது சோயா சங்க்ஸில் தயிரெல்லாம் ஊற்றி மேரினேட் பண்ணினோம் இல்லைங்களா அதுவும் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிங்க இதில் மறுபடியும் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்குங்க இதை நல்லா காயட்டும் ஊற வச்சிருக்கிற சோயா சங்க்ஸை போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் நல்லா இது போல வதக்கிக்கலாங்க
அடுப்ப மீடியத்தில் வச்சுக்கிங்க. இது போல் மூடி போட்டு இடையில இடையில நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் லைட்டாக சவக்கிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஃப்ரை ஆக ஆரம்பிச்சுட்டு இனி மூடி வைக்க வேண்டாங்க. அது திறந்து வச்சு கொஞ்சம் நல்லா செவந்து வர வர அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள் லைட்டாக செவக்க ஆரம்பிச்சுருட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் நாம் எடுத்து வச்சுருக்கிற மசாலா பாருங்கள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், முக்கால் டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரா பவுடர், ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாம் ஒன்றாவே இந்த எண்ணெயில் போட்டுக்கலாங்க. போட்டு இதை கொஞ்சம் நேரம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மசாலாவை மசாலா கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி விழுதை இதில் போட்டுடலாம். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துடலாங்க. தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுத்துடலாம். பாருங்க நல்லா இது போல் வதக்கிக்கிங்க. அடியில் ஒட்ட விடாமல் நல்லா இது போல் கொஞ்சம் தேய்ச்சி விட்ட மாதிரி நல்லா வதக்கிக்கிங்க. பச்சை வாசனை எல்லாம் போய் இது போல் எண்ணெய் வெளியில் வர ஆரம்பித்ததுமே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுக்கலாம். மிக்சி கழுவி அந்த தண்ணியை விட்டுக்குங்க. பாருங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்க மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு போட்டுடலாம். இதை நல்லா மூடி வச்சு ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள் நல்லா தலதலை நல்லா ரெண்டு கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நாம் ஃப்ரை பண்ணி வச்ச மீல் மேக்கரை இதில் போட்டுடலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இந்த அளவுக்கு கசூரி மெத்தி இந்த அளவு எடுத்து இது போல் நல்லா நசுக்கி விட்டு போட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி இது ஒரு 5 மினிட்ஸ் இதே போல் மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாங்க. பாருங்கள் ஒரு 5 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் நல்லா சிம்மர் ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள். இப்போது இந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சோயா டிக்கா மசாலா கறி சூப்பராக ரெடி ஆகிருத்துங்க. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் நம்ம சோயா டிக்கா மசாலா கறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருத்து. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.